गुड मॉर्निंग स्टूडेंट्स अन्पान मानवर्गले इन्नैक्कु नाम पार्क्क पोरुदु अंद पोन क्लास नडत्तुनदोड तुडर्ची पार्ப்போம் पोन क्लास नाम पार्त्तद एन्नना चाप्टर 2 ல கலப்பெண்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பத்தி பார்த்தோம் அதுல ரெண்டு சைடு ஹெட்டிங் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்புறம் பவர் ஆஃப் ஐ பவர்ஸ் ஆஃப் ஐ ஐயோட பவர் என்னெல்லாம் ஐயோட பவர் 1 இருந்தால் ஐ வரும் ஐயோட பவர் 2 இருந்தால் மைனஸ் 1 வரும் ஐயோட பவர் 3 இருந்தால் மைனஸ் ஐ வரும் ஐ பவர் 4னு சொன்னால் ப்ளஸ் 1 வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அது அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிளில் நிறைய சப்டிவிஷன், ஒரு 6 சப்டிவிஷன் இருந்துச்சு. அப்புறம் ஒரு எக்ஸசைஸ்லேயும் ஒரு 2 சம், ஒரே சம் தான், அதில் வந்து 6 சப்டிவிஷன், ஒரு 12 க்வெஸ்சன் போல் பார்த்தோம். இப்போது இன்றைக்கி அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம்னு சொன்னால் இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்கணும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்மெட் அது எப்படி இருக்கும், அதோடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம், அந்த ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு டெஃபினிஷன், அப்புறம் ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருந்தால், சம கலப்பெண்களாக இருந்தால் அதை எப்படிலாம் எடுக்கணும், அது ஆர்கன் பிளைன், ஆர்கன் தளம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் எப்படிலாம் குறிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆர்கன் தளம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம வழக்கமாக பண்ணுற எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான், அதை பற்றி தான் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்கணும். இன்றைக்கி முதல்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். பாருங்கள், முதல்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, முதல்ல அதுக்கு ஒரு டெஃபினிஷன் பார்த்துருவோம். டெஃபினிஷன் சொன்னால் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்ங்கிறது எப்படி சொல்லுவோம்னு சொன்னால், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸை நம்ம இங்கே என்ன சொல்லணும்னா, இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு சொல்லணும், ரியல் ஆக்சிஸ்ன்னு சொல்லணும், ஒய் ஆக்சிஸை இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு சொல்லணும். பாருங்கள் டெஃபினிஷன் சொல்கிறேன். வரையறை, கலப்பெண்கள் செவ்வக வடிவம். A complex number is of the form x plus iy. இது x plus iyங்கிற ஃபார்மேட், ஏன்னா ஒரு ரியல் பார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஒரு இமேஜினரி பார்ட்னு சொல்லியிருக்கோம். இமேஜினரி பார்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஐங்கிற டேம் வரும். வேறு எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ரியல் நம்பர்ஸ், சரியா? எக்ஸும் ஒய்யும் மெய் எண்களாக இருந்தால் அந்த எக்ஸுக்கு பேர் என்ன சொல்கிறோம் பாருங்கள், எக்ஸ் இஸ் அ எக்ஸ் இஸ் கால்டு அ ரியல் பார்ட், எக்ஸ் இஸ் கால்டு த ரியல் பார்ட். அடுத்து ஒய் இஸ் கால்டு தி இமேஜினரி பார்ட், அதுக்கு உள்ள சிம்பிள் நொட்டேஷன் பார்த்துக்கோங்க, ஆர்இ ஆஃப் இசட். ஆர்இ ஆஃப் இசட்னா மெய்ப்பகுதி, இம் ஆஃப் இசட் அப்படின்னா கற்பனை பகுதி, இம் ஆஃப் இசட். இந்த நொட்டேஷன் தெரியாமல் தான் நிறைய பேர் இந்த சாப்டரில் கஷ்டப்படுறீங்க. இந்த நொட்டேஷன்ஸ் எங்கெங்கே புதுசு புதுசாக வருதோ அதுகளை தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணி படித்தீங்கன்னா இந்த சாப்டர் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியான சாப்டர். பாருங்கள் அடுத்த 2.2, ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்போ ஈக்குவல்னு சொல்லுவோம்? இப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இசட் 1 அண்ட் இசட் 2, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன். இப்போ வெறும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒன்னு சொல்கிறோம், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் எக்ஸ் 1 ஒய் 1 சொல்லுவீங்க, எக்ஸ் 2 ஒய் 2, அந்த 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி அதில் பண்ணுற மாதிரியே தான் வரும். பாருங்கள், இசட் 1 எக்ஸ் 1 ப்ளஸ் ஐ ஒய் 1, இசட் 2ங்கிறது எக்ஸ் 2 ப்ளஸ் ஐ ஒய் 2ன்னு இருக்குது. இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும்னா கண்டிஷன், நிபந்தனை என்ன பாருங்கள், ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவலாக இருக்கணும், ரியல் பார்ட் ரியல் பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு சிம்பிள் பாருங்கள், ரியல் பார்ட் ஆஃப் இசட் மெய்ப்பகுதி ஈக்குவல் டு மெய்ப்பகுதி, ஃபஸ்ட்டு நம்பரோட மெய்ப்பகுதியும் செகண்ட் நம்பரோட மெய்ப்பகுதியும் ஈக்குவல், தட் இஸ், அதை நம்ம வேறு மாதிரி சொல்லணும்னா எக்ஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 2. பாருங்கள், எக்ஸ் 1 இஸ் ஈக்குவல் எக்ஸ் 2, இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் உடனே சொல்லிடணும், எக்ஸ் 1 ஈக்குவல் எக்ஸ் 2 சொன்னீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதில் ரியல் பார்ட் ஈக்குவல். அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ரெண்டு ஈக்குவல்னா இம் ஆஃப் இசட் 1 ஈக்குவல் இம் ஆஃப் இசட் 2 கற்பனை பகுதி, தட் இஸ் ஒய் 1. பாருங்கள், அது ரெண்டையும் பார்த்துடுங்க, ஒய் 1 இஸ் ஈக்குவல் டு ஒய் 2. இப்படி இருந்தால் நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஈக்குவலாக இருந்தால் இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும், ரியல் பார்ட் ரியல் பார்ட்டுக்கு இமேஜினரி பார்ட் இமேஜினரி பார்ட் ஈக்குவலாக இருக்கணும். அல்லது இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு இருக்குது, அப்படின்னா என்ன, இருக்க தேவையான மற்றும் போதுமான நிபந்தனைன்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் கற்பனை அந்த இரண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் கலப்பெண்களும் சமம்னு சொல்லணும். ரெண்டும் சமம்னு சொன்னால் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஈக்குவலாக இருக்கும், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இருக்கக்கூடிய எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் அதுவும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் அந்த பை கண்டிஷன்னு சொல்லுவோம். சரிங்கண்ணா, அடுத்து பாருங்கள்,
ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், அதிகமாக யூஸ் பண்ணுவோம், நல்லா கவனிச்சிருங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் செட் டு பி பியூர்லி ரியல். அப்படின்னா என்ன? ஒரு கலப்பெண் முழுவதும் மெய்யெனில் அப்படின்னா என்ன இருக்காது? கற்பனை பகுதி இருக்காது, இமேஜினரி பார்ட் இருக்காது. இமேஜினரி பார்ட் என்னது? ஒய். அப்போ அந்த ஒய்யோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும். நல்லா கவனிச்சிருங்க. பியூர்லி ரியல் அப்படின்னு சொன்னால், முழுவதும் மெய் அப்படின்னு சொன்னால், ஒய் பகுதி, ஒய் பார்ட் இருக்காது, கற்பனை பகுதி இருக்காது. அதே இது பியூர்லி இமேஜினரின்னு சொன்னால், இஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் செட் டு பி பியூர்லி இமேஜினரி, அப்போ இமேஜினரி இருந்தால் அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? தென் த ரியல் பார்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஜீரோ. அப்போது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரே ஒரு பார்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு பார்ட்டும் வந்து ஏதோ ஒரு நம்பர் இருக்கும், அடுத்த பார்ட் வந்து எப்படி இருக்கும்? ஜீரோவாக இருந்தால் அது பியூர்லி ரியல் அல்லது பியூர்லி இமேஜினரி, முழுவதும் மெய் அல்லது முழுவதும் கற்பனைங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் அடுத்து பாருங்கள், இதை அப்படி கண்டினியூ பண்ணோம்னா அடுத்தது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் பாருங்கள். ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதை நம்ம எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னா, டிட்டர்மைன்ட் பை ஆர்டர்ட் பேர் எக்ஸ் கம ஒய்னு சொல்லிடலாம். பாயிண்ட்டில் குறிப்போம் தெரியுமா, கிராஃபில் எக்ஸ் ஒய், அப்போ எக்ஸ் கம ஒய்னு குறிக்கலாம். சரிண்ணா, அப்படின்னா இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு இது எடுத்துருக்கேன் பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3, 3-8 அப்படின்னா அதை எப்படி பிரிப்பீங்க? அப்போ 3, -8 எழுதுவீங்க. அதே இது வெறும் 6 மட்டும் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், 6 மட்டும்தான், அப்போ எப்படி எழுதுவீங்க? 6,0 சொல்லுவீங்க. ஏன்னா இது என்ன இல்லை, ரியல் பார்ட், இது பியூர்லி ரியல். அப்போது இமேஜினரி பார்ட் இருக்காது. அப்போ இமேஜினரி பார்ட்டுக்கு நீங்கள் ஜீரோ போடணும். நம்ம போன பேஜில் பார்த்தோம்ல. அடுத்தே பாருங்கள், இப்போ இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, -4. அப்போ இது என்ன, இது சொல்லுவோம், இது பியூர்லி இமேஜினரி. அப்போ பியூர்லி இமேஜினரி முழுவதும் கற்பனைன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க, அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கிடுங்க. அப்போ இதை வந்து எப்படி பாயிண்ட் ஃபார்மில் சொல்லுவீங்க? எக்ஸுக்கு 0 போட்டு ஒய்க்கு -4 போட்டுடணும். சரி, அப்படி எழுதலாம். அடுத்து இன்னொரு டெஃபினேஷன் சொல்ல போகிறேன், ஆர்கன் பிளைன். ஆர்கன் தளம்னா என்ன பாருங்கள், இப்போது நம்ம கிராஃபில் குறிப்போம் தெரியுமா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு. அதே இதை தான் இங்கே, இந்த முதல் பாயிண்ட் வந்து எக்ஸை குறிக்கும், ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒய்யை குறிக்கும். அங்கே எக்ஸ் ஆக்சிஸை இதை குறிக்கிது, ஒய் ஆக்சிஸை குறிக்கும்னு சொல்லணும்ல. எங்கே சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லணும், ரியல் ஆக்சிஸை குறிக்கும். இந்த 6 வந்து ரியல் ஆக்சிஸை குறிக்கும், 0 வந்து ரியல் ஆக்சிஸை குறிக்கும், 3 வந்து ரியல் ஆக்சிஸை குறிக்கும், அந்த -8 வந்து இமேஜினரி ஆக்சிஸை குறிக்கும்னு சொல்லணும். இவ்வளோதான் நீங்கள் சொல்லணும். இதுக்கு பேர் தான் ஆர்கன் பிளைன். பாருங்கள், இஃப் யூ கன்சிடர் எக்ஸ் ஆக்சிஸ் ஆஸ் ரியல் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஆஸ் இமேஜினரி ஆக்சிஸ், சரியா, ஆயச்சில் எக்ஸ் அச்சை மெய்யச்சாகவும் ஒய் அச்சை கற்பனை அச்சாகவும் எடுத்துக்கொண்டால், அப்போ எக்ஸ் ஒய் தளம், எக்ஸ் ஒய்ங்கிற பிளேன், அந்த கிராஃப் ஷீட் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த தளத்தை தான் என்ன சொல்லணும், காம்ப்ளெக்ஸ் பிளேன் சொல்லணும், கலப்பன் தளம் சொல்லணும், அல்லது ஆர்கன் பிளேன்னு சொல்லணும். ரெண்டு பேர் என்ன ஏன் வச்சுடுங்க. அப்போ ஆர்கன் பிளேனுங்கிற வேர்டு தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, ஆர்கன் பிளேன், ஆர்கன் தளம். சரி, இது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இப்படிலாம் இருக்கலாம், 2+i -1+2i, 3-2i, 0-2i, 3+√-2. √-2 என்ன தெரியும், 2க்கு ரூட்னே போட்டுருங்க, -1 இது வந்து i போட்டுடணும். ஆக இதுவும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மெட்டு தான். அடுத்தது -2, -3i. இந்த காஸ் 5/6 ப்ளஸ் ஐ சைன் 5/6 என்ன, 5/6 பைனா 186, அப்போ கட் கொடுத்தா 30, காஸ் 30√3/2 ப்ளஸ் ஐ சைன் √3/2, அப்போ ஐ சைன் 30 வேல்யூ 1/2. சரிண்ணா, அப்போ இதோடைய வேல்யூ √3/2 ப்ளஸ் ஐ சைன் 1/2 வரும். அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மெட்டில் வரும்போது இந்த மாதிரியும் குறிப்போம், கடைசியில் பின்னால் வரும் டிமாரிஸ் தியரம் ப்ரூவ் பண்ணும்போது இதெல்லாம் வரும். அடுத்த போலார் ஃபார்ம் கன்வர்ஷனுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தேவைப்படும். அப்போ அந்த ஒரு சாதாரண நம்பரை இந்த ஃபார்மெட்டில் மாற்றலாம். அதே நேரத்தில் கடைசியில் 3+0i, இது வந்து பியூர்லி ரியல், இது பியூர்லி இமேஜினரி. இப்படி கொஞ்சம் டேர்ம்ஸ்களை நீங்கள் இதுவரைக்கும் படித்ததை அப்படி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த போர்ஷன் நல்லாயிருக்கும். சரி, இப்போது இவ்வளோ ஹெட்டிங் பார்த்துருக்கோம், அந்த சைட் ஹெட்டிங்கில் உள்ள ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். அதனால் இப்போது என்னெல்லாம் ஹெட்டிங்கை பார்ப்போம் பாருங்கள். ஹெட்டிங்கில் இல்லஸ்ட்ரேஷன் 2.1 வரைக்கும் பார்த்தோமா, அடுத்தது என்ன இருக்குது, அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்ன பாருங்கள், அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது, இந்த விஷயமும் இப்போ கொஞ்சம் பார்த்துருவோம். அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ், அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ்னு என்ன, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்போ அதுதான் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன். அந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ப்ளஸ் மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது வந்து 4, அதே எக்ஸ்போனன்சியேஷன் மொத்தம் 5 இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்,
அதில் நம்ம இந்த நாலு இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல்ல அஞ்சபிற இயற்கணித செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி தமிழில் படிப்பீங்க. இயற்கணித செயல்பாடுகள் என்னெல்லாம் பாருங்கள். முதல்ல ஒரு மாறிலியை வச்சு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி மல்டி பண்ணுறது, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன் பாருங்கள், இஃப் இசட் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துருக்கேன். இதை நான் கேயை வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ இசட்டை கே வச்சு மல்டிப்ளை பண்ணுறதுனா பாருங்கள், இசட்டை கே வச்சு மல்டிப்ளை பண்ணுறதுனா ஈக்குவல் டு கே இன்டு இசட்டுக்கு நம்ம என்ன எழுதணும், எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் போட்டுக்கணும். இதை எப்படி மல்டிப்ளை பண்ண ரூல் என்ன சொல்லுது தெரியுமா, இந்த கேயை வச்சு எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும், இந்த கேயை வச்சு ஒய்யை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எழுதுறேன் பாருங்கள், அப்போ கே இன்டு எக்ஸு அப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு கே ஒய் பாருங்கள், அந்த மல்டிப்ளிகேஷன் பார்த்துங்க, ப்ளஸ் ஐ இன்ட்டு கே ஒய். இதுதான் வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். வெளியில் ஒரு நம்பர் இருந்தால் அந்த நம்பரை வச்சு அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ப்ரொசீஜர் தெரியும், ஆனால் இருந்தாலும் சொல்லணுங்கிறக்காக தெரியணுங்கிறக்காக, ஏன்னா சம் வரும்போது எல்லாம் வேகம் எழுதிட்டு போயிடுவோம். அப்போ ஃபைவ் இன்ட்டு த்ரீ மைனஸ் டூ ஐ அப்படின்னு நினச்சிவிங்க, ஃபைவை வச்சு மேலே த்ரீயை மல்டிப்ளை பண்ணுங்கள், ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் போடுவீங்க. அப்புறம் ஃபைவ் வச்சு மைனஸ் டூ ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் டென் ஐ. அடுத்து செகண்ட் பாருங்கள், அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து வரணும். நான் ஒரு அங்கே வந்து என்ன செஞ்சேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்து வந்தேன். இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இசட் ஒன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அது வந்து எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன், அண்ட் இசட் டூ இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து வரேன், அது வந்து எக்ஸ் டூ ப்ளஸ் ஐ ஒய் டூ. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணணும். இந்த ஆட் பண்ணுறக்குள்ள ப்ரொசீஜர் என்ன பாருங்கள், முதல்ல ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்து வந்துட்டேன், ஆட் பண்ணணும்னா ரியல் பார்ட்டை ரியல் பார்ட்டோட ஆட் பண்ணணும். அப்போ ரியல் பார்ட் ரெண்டையும் ஆட் பண்ண பாருங்கள், இதான் ரெண்டு ரியல் பார்ட். அந்த ரெண்டையும் பாருங்கள், எக்ஸ் ஒன் ஒய் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ, இந்த ரெண்டையும் தனியாக ஆட் பண்ணுங்கள். அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே ஃப்ரெண்டில் போட்டுருங்க, இது ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட்டில் பாருங்கள், ரெண்டுலேயும் ஐ காமனாக இருக்குது, அப்போ ஐயத்துக்கு வெளியில் போட்டுட்டு மற்ற ரெண்டையும் ஆட் பண்ணிடணும், ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ. இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிஷன். அப்போ இதுக்கு ஒரு சாம்பிள் பார்க்கலாம். இஃப் நான் இசட் ஒன்னுக்கு நான் இப்படி எடுத்துக்கிறேன், ஃபைவ் மைனஸ் த்ரீ எடுத்துக்கிறேன், இசட் டூக்கு என்ன எடுத்துக்கிறேன்னா எயிட் ப்ளஸ் செவன் நைன், ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் எப்படி ஆட் பண்ணுறது, அப்போது முதல்ல ஃபஸ்ட் ரெண்டு நம்பரும் எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு இசட் ஒன்னுக்கு வந்து ஃபைவ் மைனஸ் த்ரீயை, இசட் டூ வந்து எயிட் ப்ளஸ் செவன் நைன். இப்போ ஆட் பண்ண என்ன ப்ரொசீஜர் என்ன, ஃபஸ்ட்டு ரியல் ரியல் ஆட் பண்ணணும்னு பார்த்தோம். அப்போது ஃபைவையும் எயிட்டையும் ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணியாச்சு, ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ப்ளஸ் ஐ வந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும், அது ரெண்டு காமன், அப்போ ஐ காமனுங்கிறதுல காமனாக வச்சுக்கிறேன். மீதி நம்பர் மைனஸ் த்ரீ ப்ளஸ் செவன். இப்போது எயிட் ப்ளஸ் ஃபைவ் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும், எயிட் ப்ளஸ் ஃபைவ் எவ்வளவு தேர்ட்டின் போட்டுருவீங்க. அப்புறம் மைனஸ் த்ரீ ப்ளஸ் செவன், மைனஸ் த்ரீ ப்ளஸ் செவன் வந்து அது ஒரு ப்ளஸ் ஃபோர். அப்போ ஐ வெளியில் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் ஃபோர் ஐ. இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிஷன். அடுத்து சப்ட்ராக்ஷன் வாங்க. சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணணும், அங்கே ரியல் பார்ட்டில் ரியல் பார்ட்டை ஆட் பண்ண மாதிரி இங்கே ரியல் பார்ட்டை ரியல் பார்ட்டை மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். அப்போ பாருங்கள், இசட் ஒன் மைனஸ் இசட் டூ நான் மைனஸ் பண்ணணும்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்து வந்துடுறேன். அப்போ முதல்ல ஈக்குவல் டு ரியல் ரியல் இது பாருங்கள், எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ தான் ரியல், அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. அது இமேஜினரியில் இது ஐ காமன், அந்த ஐயை வெளியில் போட்டு மீதி ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கோங்க, இவ்வளோதான் முடிஞ்சது. ஃபஸ்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பரை மைனஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று இதுவும் பார்த்துருவோம் பாருங்கள். ஃபார் இன்ஸ்டன்ட், இசட் ஒன்னுக்கு நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்கேன், இசட் டூக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்கேன், ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறேன். இசட் ஒன் மைனஸ் இசட் டூ இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், ஃபைவ் மைனஸ் த்ரீ ஐ மைனஸ் எயிட் ப்ளஸ் செவன் ஐ. அப்போ எப்படி மைனஸ் பண்ணணும்னு சொன்னோம், ஃபைவ் மைனஸ் எயிட் போடணும். அப்புறகு அந்த மைனஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மைனஸ் போடுறாதீங்க, நீங்கள் வெளியில் எப்பவுமே ப்ளஸ் ஐ போடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உள்ளே இருக்கும்போது மைனஸ் த்ரீ ப்ளஸ் மைனஸ் இந்த மைனஸ் அந்த மைனஸ் மைனஸ் ஆயிரும். அதனால் எப்போவுமே வெளியில் ப்ளஸ் ஐ போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க சம்ப நம்பரை அப்படியே எழுதிட்டா மாற்றிக்கலாம். நீங்கள் இங்கே மைனஸ் ஐ போட்டிங்கன்னா அங்கே திரும்ப மைனஸாக ப்ளஸ்ஸான்னு சந்தேகம் வந்துகிட்டு இருக்கும். அதனால் எப்போவுமே ப்ளஸ் போட்டிங்கன்னா அங்கே வர்ற சைன் அப்படியே போட்டுடலாம். இப்போ அதை சிம்பிளே பண்ணுங்கள். எயிட் ஃபைவ் மைனஸ் எயிட் வந்து உங்களுக்கு தெரியும் மைனஸ் த்ரீ, மைனஸ் த்ரீ மைனஸ் செவன் தெரியும் மைனஸ் டென் ஐ. அடுத்து மல்டிப்ளிகேஷன் வாங்க. இதில் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் நான் எப்படி சொல்லணும் இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு நிறைய ஸ்டெப்பு குறையும், கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணலாம். நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மல்டிப்ளிகேஷனில் மட்டும், மற்ற இல்லை நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து வரேன், இசட் ஒன் இசட் டூ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துருக்கேன். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தாச்சு. காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொன்னேன். எப்படி பண்ணுங்கன்னு சொன்னேன்னா, வழக்கமாக இது அல்ஜிப்ரால் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு டேம் வச்சு ஃபஸ்ட்டு டேம், ஃபஸ்ட் டேம் வச்சு செகண்ட் டேம், இந்த செகண்ட் வச்சு செகண்டை, செகண்ட் வச்சு செகண்டை மல்டிப்ளை பண்ணுவோம். இது வந்து வழக்கமாக ப்ரொசீஜர். எப்படி ஃபஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் இந்த ஃபஸ்ட்டையும் செகண்டையும் பண்ணுங்க,
செகண்டையும் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் செகண்டையும் மண்டல பண்ணுங்க. இங்கே நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. அதே தான் நாலு மல்டிப்ளிகேஷன் வரும், ஆனால் ரியல் பார்ட்டு முதல்ல எப்போல்லாம் வருங்கிறத யோசித்து பண்ணிடுங்க. எப்படி பண்ணுற பாருங்க, ரியல் ரியல் முதல்ல மண்டல பண்ணிடுங்க. அப்போ எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் டூ முதல்ல மண்டல பண்ணிடுங்க. அப்புறகு இமேஜினரி இமேஜினரி மண்டல பண்ணிடுங்க. அப்போ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் செகண்டையும் மண்டல மண்டல பண்ணிடுங்க. அப்போ நேரடியாக ரியல் தான் வரும். ஐ இன்டூ ஐ ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஒன், அப்புறம் ரியல் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுற பாருங்க, ஐ இன்டூ ஐ ஐ ஸ்கொயர் ஒய் ஒன் இன்ட்டு ஒய் டூ. சரியா, இது இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். அடுத்தது ப்ளஸ். இப்போ மாற்றி மண்டல பண்ணணும். எப்படி மண்டல பண்ணணும், ஐ வர்ற டேமும் ஐ இல்லாத டேமும் சொல்ல புரியல பாருங்க. ஐ இருக்கிற டேமும் ஐ இல்லாத டேம். அப்போ ரியலையும் இமேஜினரி மண்டல பண்ணுங்க. அதில் எது வெளியில் வந்துடும்னா ரெண்டுலையும் காமனாக ஐ வந்துடும். இல்லை ப்ளஸ் ஐ எப்பவும் போட்டுருங்க, ப்ளஸ் ஐ மட்டும் போடுங்க. போட்டுட்டு எக்ஸ் ஒன்னையும் ஒய் டூயும் மண்டல பண்ணுங்க. அடுத்தது அதே மாதிரி இங்கே அடுத்த ரெண்டு ஐ ஒய் ஒன் ஒயிட் இருக்கு. அப்போ ப்ளஸ் ஐ வெளியில் போட்டுட்டோம், அதனால் நின்ம போட வேண்டாம். ஒய் ஒன்னு எக்ஸ் டூவும் போடணும். பார்த்துங்க, ஒய் ஒன்று எக்ஸ் டூவும் போட்டாச்சு. இப்போது ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன, ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ மைனஸ் ஒன். அதனால் அதை மட்டும் சிம்பிளை பண்ணிக்கிடுங்க, வேறு ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்போ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அப்படி இருக்கட்டும். ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ மைனஸ் ஒன், அதனால் மைனஸ் ஒய் ஒன் ஒய் டூ போட்டுக்குங்க. இங்கே வரும்போது எப்பவுமே வழக்கமாக சம்பிரதாயப்படி எக்ஸை தான் முதல்ல போடுவாங்கல்ல, இதை எக்ஸ் டூ முதல்ல போட்டு எழுதிக்கிட்டால் நல்லது, இல்லைன்னா ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் ஒன்றும் இல்லை, எக்ஸ் டூ முதல்ல போட்டு எழுதியிருக்கேன். இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷன். இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன், காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி மண்டல பண்ணணும், ரியல் ரியல் இமேஜினரி இமேஜினரி ஃபஸ்ட் மல்டிப்ளிகேஷன். அதுக்கப்புறம் ஒரு ரியலையும் ஒரு இமேஜினரியும், ஒரு இமேஜினரி ஒரு ரியலையும் இப்படி மண்டல பண்ணிட்டீங்கன்னா அங்கங்கே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரி, இதே மாதிரி ஒரு நம்பர் வரும்போது நம்பர் ஒரு ரெண்டு மூணு சம் எடுத்து காட்டுவேன், அப்போ பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஐயை வச்சு மல்டிப்ளை பண்ணுறது, ஏன்னா நிறைய நேரம் தேவைப்படும், அதுக்காக சொல்கிறேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஐயை வச்சு மல்டிப்ளை பண்ணுறது, அப்போ ஐயை வச்சு மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தால் பாருங்கள், நான் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன வச்சுருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னு வச்சுருக்கோம். இதை நான் ஐயால் மல்டிப்ளை பண்ணால் அப்போ ஐ இசட் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய். சரி, ஐ இன்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய். இப்போ ஐ இன்ட்டு எக்ஸ் எவ்வளவு, ஐஎக்ஸ். ஐ இன்ட்டு எக்ஸ் ஐஎக்ஸ். ஐ இன்ட்டு ஐ ஒய், ஐ ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஒய். ஐ ஸ்கொயருக்கு வேலை என்ன, மைனஸ் ஒய்னு வந்துடும். அப்போ இதுதான் ரியல் பார்ட். அதனால் ரியல் பார்ட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருங்க, மைனஸ் ஒய், அப்புறம் ப்ளஸ் ஐஎக்ஸ் ஆர் எக்ஸ் ஐ எப்படின்னாலும் சரி. இதை ஐயை வச்சு மண்டல பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா இது நிறைய இடத்துல மண்டல பண்ணுவோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள், இந்த நம்ம இப்போ பார்த்ததுக்கெலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்க, அதே எக்ஸாம்பிள் அப்படியே பார்க்கலான்னு பார்க்குறேன். பாருங்கள், புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் டூ டூ பாயிண்ட் டூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லஸ்ட்ரேஷன் டூ பாயிண்ட் டூவில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துருவோம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருப்பாருங்க, ஒரு இசட் ஒன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து சிக்ஸ் ப்ளஸ் செவன் ஐ, காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிக்ஸ் ப்ளஸ் செவன் ஐ. அடுத்தது இசட் டூ வந்து த்ரீ மைனஸ் ஃபைவ் ஐன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ, இசட் ஒன் மைனஸ் இசட் டூ ரெண்டும் கேட்குறாங்க. இந்த ரெண்டையும் நான் பண்ண போகிறேன், அது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து மல்டிப்ளிகேஷனும் சேர்த்து பண்ணிடலாம். சரியா, இப்போ பாருங்கள், முதல்ல ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ண போகிறேன். சிக்ஸ் ப்ளஸ் செவன் ஐயும் த்ரீ மைனஸ் ஃபைவையும் ஆட் பண்ணுறேன். அப்போ த்ரீ மைனஸ் ஃபைவ் நான் இது எனக்கு வசதிக்காக இந்த ஃப்ரெண்டில் போட்டிருக்கேன், அவ்வளோ மாற்றி போட்டிருக்கேன், தப்பு இல்லை. ஆட் பண்ணும்போது எங்கேயும் போட்டுக்கலாம், ஆனால் மைனஸ் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக எது முதல்லையோ அது முதல்ல போடணும். அப்போ இப்போ பாருங்கள், ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா, நான் இப்போ முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னேன், ரூல் என்ன, ஃபஸ்ட்டு ரியல் ரியல் ஆட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ த்ரீயையும் சிக்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது இமேஜினரி இமேஜினரி ஆட் பண்ணும்போது எதை வெளியே போடணும், ப்ளஸ் ஐ தான் வெளியில் போடணும். சரிதானா, பாருங்கள், அப்போ வெளியில் வெளியே போடும்போது மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் போட்டு ஐயை நான் வெளியில் பின்னால் வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரெண்டில் போட்டுக்கிட்டாலும் பிறகு ஆட் பண்ணி பின்னால் போடணும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் உங்களுக்கு தெரியும் நைனு, அப்புறம் இது ரெண்டு ஆட்னா டூ, ப்ளஸ் டூ வருது ப்ளஸ் டூ ஐ, இவ்வளோ தான் அடிஷன். அடுத்தது சப்ட்ராக்ஷனுக்கு அதே தான், இசட் ஒன் மைனஸ் டூ, அப்போ இசட் ஒன் தான் முதல்ல போடணும். சிக்ஸ் ப்ளஸ் செவன் ஐ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் ஐ. அப்போ இதை மைனஸ் பண்ணுறதுக்கு ரூல் என்ன, ரியல் ரியல் முதல்ல மைனஸ் பண்ணிக்கோங்க, சிக்ஸ் மைனஸ் த்ரீ. அப்புறம் இமேஜினரி மைனஸ் இமேஜினரினா ப்ளஸ் ஐ காமன் வெளியில் போடணும், செவன் மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்போ என்ன வந்துடும், செவன் ப்ளஸ் ஃபைவ்னு வரும் பாருங்க. அப்போ இது வந்து த்ரீ வந்துடும், இது செவன் ப்ளஸ் டூ, செவன் ப்ளஸ் ஃபைவ் வந்து டுவெல் ஐன்னு வந்துடும். அடுத்தது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன், இசட் ஒன் வந்து இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டூ ப்ளஸ் த்ரீ ஐ, இசட் டூங்கிறது இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன் ஃபோர் ப்ளஸ் செவன் ஐ. தென் ஃபைண்ட் இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ. இப்போ மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் சொன்னேன் ஞாபகம் இருக்கும், அந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறேன் பாருங்கள்.
இப்போ இப்படி எடுத்திருக்கேன். மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னு சொன்னேன், நல்லா ஞாபகம் இந்த ஸ்டெப்பு எப்போல்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நான் சொல்கிறேன் ஞாபகம் யூஸ் பண்ணணும். இப்போது மல்டிப்ளிகேஷன் முதல்ல ரியல் ரியல் அப்புறம் இமேஜின் இமேஜின் பண்ணணும், ஞாபகம் இருக்கா? அப்போ ரியல் ரியல் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் டூவையும் ஃபோரையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அதை எழுதுறேன் முதல்ல, சரியா? டூ இன்ட்டு ஃபோர். அதுக்கப்பிறகு இமேஜினரி இமேஜினரி மல்டிப்ளை பண்ணிடணும்னு சொன்னேன். அப்போ ஐ இன்ட்டு ஐ உங்களுக்கு தெரியும், ஐ ஸ்கொயர். மற்ற ரெண்டு நம்பரும் த்ரீயும் செவனும். இதுதான் ஃபஸ்ட்டில் வரக்கூடிய ரியல் பார்ட். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் வரக்கூடிய ஆன்சரில் உள்ள ரியல் பார்ட். இனிமேல் இமேஜினரி பார்ட் வரணும். இமேஜினரி பார்ட் வரும்போது எப்படி சொன்னேன், இந்த ரியலையும் அந்த இமேஜினரி மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு காமனாக ஒரு ப்ளஸ் ஐ இருக்கும், அதை வெளியில் போட்டுடணும். அப்போ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண பாருங்கள், டூவையும் செவனையும் மல்டிப்ளை பண்ணணும். டூவையும் செவனையும் அப்புறம் ஏற்கனவே ப்ளஸ்ஸையும் வெளியில் போட்டோம். அடுத்தது த்ரீயும் ஃபோரையும் எடுங்க. த்ரீ ஃபோர் எடுத்து, ஏன்னா ஐ வெளியில் போட்டதுனால நம்ம அங்கே ஒன்றும் போட வேண்டாம், எழுதியாச்சு, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா டூ ஃபோர் சார் நாலு இரண்டு எட்டு, த்ரீ செவன் சார் மூவில் இருபத்தி ஒன்று. அப்போ ப்ளஸ் ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ மைனஸ் ஒன், இருபத்தொன்று போட்டுருங்க. அடுத்தது ப்ளஸ் ஐ காமன் அது இருக்கட்டும், அப்படியே வெளியில் இருக்கட்டும். டூ செவன் சார் ஃபோர்டீன், அப்புறம் த்ரீ ஃபோர் சார் டுவெல், த்ரீ ஃபோர் சார் டுவெல் சார். அடுத்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா எயிட் மைனஸ் டுவெண்ட்டி ஒன், இது டேரெக்டாக பண்ணிடுவீங்க. இது மைனஸ் டுவெண்ட்டி ஒன், எயிட் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் எவ்வளவு? மைனஸ் தேர்ட்டீன். அடுத்தது ப்ளஸ் ஐ இருக்கட்டும், ஐ வந்து வெளியில் பின்னால் கூட போட்டுக்கலாம், ரெண்டு ஆட்னா டுவெண்ட்டி சிக்ஸ் வருதா, டுவெண்ட்டி சிக்ஸ் ஐன்னு போடலாம், இல்லை ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்னு போடணும், நான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஐன்னு போட்டுக்கிறேன். இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷன். திரும்ப சொல்கிறேன், காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட் எப்படி பண்ணணும், ரியல் ரியல் இமேஜினரி இமேஜினரி, இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அப்புறம் ஒரு ரியலையும் ஒரு இமேஜினரியும், ஒரு இமேஜினரி ஒரு ரியலையும் பண்ணணும். சரி, அடுத்து பாருங்கள், இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷனில் பண்ணிடுவோம். ஏன்னா இதில் தான் நிறைய கேர்லஸ் மிஸ்டேக் வரும், அதனால் இந்த மிஸ்டேக் வரக்கூடாது, கரெக்டாக பண்ணணும். அதுக்காக இன்னும் ஒரே ஒரு செம்ம. முதல்ல இந்த ரெண்டு மல்டி பண்ணுறதுக்கு என்ன செய்யுங்க, இங்கே எல்லா ஸ்டெப்பும் எழுதுனேன். இப்போ அப்படி எழுதாமல் டேரெக்டாக பண்ணிடுவோம். மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ வந்து எவ்வளவு? மைனஸ் ஃபிஃப்டீன். இது ரியல் பார்ட், இன்னும் ரியல் பார்ட் இருக்குது. இது ரெண்டு மல்டிப்ளை ஐ இன்ட் ஐ, ஐ ஸ்கொயர் எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ, ஐ ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி டூ, டேரெக்டாக மைனஸ் தேர்ட்டி டூ போட்டுறேன். அடுத்து ப்ளஸ் எது காமன், ப்ளஸ் ஐ காமன், அதனால் ஐ போட்டணும். இப்போ ரியலையும் இமேஜினையும் மட்டும் பண்ணுங்கள். அப்போது மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் எயிட் வந்து ப்ளஸ் ஃபார்ட்டி வந்துடும். அடுத்தது ப்ளஸ் இது ரெண்டையும் மட்டும் பண்ணுங்கள், எயிட் ஃபோர் சார் சாரி ஃபோர் த்ரீ சார் வரணும், ஏன்னா எயிட் ஃபோர் சார் வந்து பண்ணிட்டோம். இது ரெண்டையும் மட்டும் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஃபோர் த்ரீ சார் டுவெல் வரும். சார் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிடுங்க. இது வந்து ப்ளஸ் தேர்ட்டி டூ வருமா? மைனஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் தேர்ட்டி டூ, ஏன்னா இது ஒரு ஐ ஸ்கொயருக்கு ஒரு மைனஸ், இது வந்து ப்ளஸ் தேர்ட்டி டூ வரும். இங்கே இது ரெண்டு ஆட் பண்ணால் ஐ இன்ட்டு ஃபிஃப்டி டூ வந்துடும். இப்போ இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணிக்கலாம். ஃபிஃப்டீன் தேர்ட்டி டூ வந்து செவன்டீன் வருமா பாருங்கள், ஆமாம் ப்ளஸ் செவன்டீன் வருது. இது வந்து ஐ ஃபிஃப்டி டூ, அந்த ஐயை பின்னால் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், சரியா? இவ்வளோ தான் இதோடைய இன்ட்ரடக்ஷன், டூ பாயிண்ட் டூ எக்ஸசைஸுக்குள்ள இன்ட்ரடக்ஷன். இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் வருது, மீதி வந்து ஒரு மூணு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது. இதை இப்போ வேகமாக பார்த்துடலாம், பார்த்துட்டு அடுத்தே போகலாம். பாருங்கள் என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் டூ ப்ளஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் ப்ளஸ் டூ ஐ மைனஸ் த்ரீ அண்ட் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ரெண்டு ஈக்குவல், ரெண்டு ஈக்குவல் நீ எடுத்துக்கோ, என்ன கண்டுபிடி, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடி, சரியா? அப்போ ஈக்குவல்னு எடுத்துக்கோன்னு சொல்லியாச்சு. அப்போ ஈக்குவல்னு எடுத்துக்கனா எப்படி பண்ணுறது, அதை இப்போ பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஈக்குவல்னு எடுக்க போகிறேன், பாருங்கள். இப்போ எப்படி ஆரம்பிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். முதல்ல ஃபைண்ட் த வேல்யூ, அப்போ சொல்யூஷன் போடுவோமா பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர், நல்லா கவனிச்சிடுங்க. இதே மாதிரி தான் எக்ஸசைஸில் உள்ள லாஸ்ட் சம், நல்ல எக்ஸசைஸ் எக்ஸசைஸில் உள்ள லாஸ்ட் சம் கொஞ்சம் குயிக்காக போயிடுவேன், இல்லை இதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துடுங்க. இப்போ என்ன கிவன் பாருங்கள், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட் ஒன்னு எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஒன்னு எடுத்துக்கிறேன். எடுத்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறோம், ரியல் ரியல் இமேஜினரி இமேஜினரி அப்படியே தனித்தனியாக செப்பரேட் ஆக்கணும். அதுக்காக அப்போ நான் எப்படி மல்டிப்ளை பண்ணுவேன், டூ இன்ட்டு எக்ஸ், இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறதுக்காக டூ இன்ட்டு எக்ஸு டூ எக்ஸு. அடுத்து ஐ இன்ட்டு எக்ஸு ஐ எக்ஸு. அடுத்து இங்கே வாங்க, ஒய் வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒய் இன்ட்டு ஒன் ஒய். அடுத்தது ஒய் இன்ட்டு ஐ மைனஸ் ஐ ஒய்.
அடுத்து இந்த ரெண்டுக்கும் ப்ராக்கெட்டே இல்லை, அதனால் ரெண்டையும் அப்படியே எழுதிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இதில் எதெல்லாம் ரியல் பார்ட்டோ அதெல்லாம் ஒன்றா பிரிங்க. ரியல் பார்ட் என்னது பாருங்க, 2x y ஒரு 3, இது எவ்வளோ ரியல் பார்ட், அந்த மூணையும் எடுத்துவாங்க. 2x இந்த ஒரு ஒய்யி அப்புறம் ஒரு -3, இதெல்லாம் ரியல் பார்ட். இந்த ரியல் பார்ட்லாம் தனியாக எடுத்துக்கிடுவோம். அப்புறம் மீதி இருக்கிற எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரு ஐ காமனாக இருக்கும். அப்போ அந்த ஐயெல்லாம் ப்ளஸ் ஐன்னு போட்டு எழுதிக்கிட்டு இமேஜினரி பார்ட் பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸு, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு -y. ஏன்னா நம்ம இங்கே ப்ளஸ் போட்டிருக்கனால அந்த மைனஸை ஒய் கூட சேர்த்துக்கணும். அதுமாதிரி இங்கே ப்ளஸ்ஸு, அப்போ 2. அப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை அழகாக மாற்றிட்டோம். இனிமேல் என்ன செய்யணும், செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கோங்க. செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z2 எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதையும் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வரணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன பாருங்கள், இதில் வந்து ப்ராக்கெட்டே இல்லை, அப்போ இந்த E=X சும்மா எழுதிக்கலாம். அதில் இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அப்போ y(-1, -y), y(-2y), அப்போ I(2y)னு எழுதலாம், அல்லது 2y(y)னு எழுதலாம். இங்கே ரெண்டுக்கு ப்ராக்கெட் இல்லை, அதனால் ரெண்டையும் சும்மா எழுதிக்கிடுங்க. எழுதியாச்சு பாருங்கள். இதில் ரியல் பார்ட்டை மட்டும் தனியாக பிரிப்போம். இது வந்து எக்ஸு ரியல் பார்ட், ஒய் ரியல் பார்ட், 1 ரியல் பார்ட், இது அவ்வளோத்தையும் தனியாக பிரிக்கணும். அப்போ எக்ஸு -y அப்புறம் ஒரு +1 இங்கே இருக்குது. அப்புறம் இமேஜினரி பார்ட், இந்த ரெண்டு இமேஜினரி பார்ட், அப்போ அதில் ஒரு ரெண்டுலேயும் ஐ காமன், அதில் +i காமனாக எடுத்துருங்க. அப்புறம் ஒரு 2i வரும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு +i, ஐயை எடுத்துட்டோம், அப்போ +1 தான் போடணும். இப்போது நல்லா கவனிச்சிட்டுங்க, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அவங்க கண்ணா பின்னான்னு கொடுத்துருந்தாங்க, நம்ம கொஞ்சம் அழகாக மாற்றிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் தட் ரெண்டும் ஈக்குவல், கொடுக்கப்பட்டபடி இவை இரண்டும் சமம். அப்போ ரெண்டு ஈக்குவல்ங்கிற வேர்டு கொடுத்தனால ஈக்குவல்னு எடுத்திருக்கேன். வச்சுருந்தா ஈக்குவல் எடுத்தாச்சு. ஈக்குவல் எடுத்தால் அப்போ ரெண்டையும் இதை லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் ஈக்குவேட் பண்ணி போட்டுடுறேன். ஃபஸ்ட்டில் பாருங்கள், இது லெஃப்ட் சைடு போட்டாச்சு, அது ரைட் சைடு போட்டாச்சு. இப்போ நம்ம ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவலாக இருக்குன்னா என்ன சொன்னோம், ரியல் பார்ட் ரியல் பார்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ நான் என்ன செய்யணும், இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஈக்குவல் ஃபஸ்ட் ப்ராக்கெட், அதான் இந்த ரெட்டு ரெட்டு. அப்போ அதை எப்படி எழுதுன்னு பாருங்கள், ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் கிவ்ஸ் ஃபஸ்ட்டில் 2x + y -3 x - y + 1 ஈக்குவல். அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும், இம்ப்ளைஸ் இந்த எக்ஸை லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருங்க, அப்போ 2x - x வந்து எக்ஸ் வரும். இந்த ஒய்யை லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருங்க, -y அங்கே ஒரு +y, அப்போ 2y வரும். இந்த 3 ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா -3 அங்கே போனால் +3, அப்போ 3 + 1 வந்து 4 வரும். சரியா, இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுருக்கேன். அடுத்து இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணுறேன். இந்த பாருங்க, இந்த ப்ராக்கெட்டும் இந்த ப்ராக்கெட்டையும் இந்த ப்ரௌன் கலர் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிடுவோம். அப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி, இப்போது இந்த எக்ஸ் இங்கே தான் இருக்குது, ஒரு எக்ஸ் தான் இருக்குது இங்கே இல்லை, அப்போ எக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே ஒரு -y இருக்குது, இந்த 2 இங்கே வந்தால் -3y ஆயிரும், ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க. இங்கே ஒரு 2 இருக்குது, அங்கே போனால் -2, அப்போ 1 - 2 வந்து -1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஈக்குவேஷன் வந்து இன்னொரு ஈக்குவேஷன் மைனஸ்னால் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், ஒய் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை எக்ஸை எலிமினேட் பண்ணுறோம். அப்போ இதை மைனஸ் பண்ணும்போது எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இதை மைனஸ் பண்ணால் சைன் சேஞ்ச் ஆகி 5y ஆயிருமா, 2y + 3y, அப்போ 5y, இது ப்ளஸ் ஆயிரும், சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ அதுமாரி 4, இது சைன் சேஞ்ச் பண்ணால் +1, அப்போ 4 + 1 5. இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். தெர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 டிவைட் பண்ணிடுங்க, அப்போ ஒய்யோட வேல்யூ 1. இந்த ஒய்யோட வேல்யூ 1 கொண்டு எங்கே போடணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். அப்போ சப்ஸ்டியூட் ஒய் இஸ் ஈக்குவல் 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1, 1y = 1/7 பிரதியிட, அப்போ x + 2 × y இருக்கிறதுல மட்டும் 1 போடல, அந்த இடத்துல 1 போட்டுக்கிறேன். சரி, இப்போ 1 போட்டாச்சு, அப்போ 2 × 1 எவ்வளோ, 2, அந்த 2 அங்கே போச்சுன்னா அப்போ என்ன வருங்க, 4 - 2 ஆயிரும். 4 - 2 வந்து 2, அப்போ எக்ஸோட வேல்யூ 2. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸும் ஒய் தான், தெர்ஃபோர் x = 2 y = 1. இதுதான் அதோடைய சொல்யூஷன். சரியா, சரி, இது ஒரு க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு இதே மாடல் க்வெஸ்சன் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த க்வெஸ்சனை நல்லா பார்த்துடுங்க, இந்த தேர்ட் க்வெஸ்சன் நல்லா பார்த்துடுங்க. இந்த செகண்டு 2.2y எக்ஸாம்பிள், 2.2y எக்ஸசைஸ் 2.2 தேர்ட் க்வெஸ்சன், அது இந்த வேகமாக ஓட விட்டுற நல்லா கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இப்போ 2.2 ஒரு க்வெஸ்சன் பார்ப்போம் பாருங்கள். என்னன்னா, இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்குறதுக்காக டெஸ்டிங், அவ்வளோதான். இது வந்து இருந்ததுன்னா பின்னால் உள்ள சமூகங்கள நீங்கள் வேகமாக பண்ணுவீங்கிறக்காக, அதனால் இதை கொஞ்சம் பார்த்துட்டே போயிடுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள்.
z plus w z ayum w add pananuma appo idu add pandradhu ungalku nalla theriyum na thirumba oru add panniren paarenga z plus w first number adha w vandu renda number adu minus indradhanal oru bracket la potten ipo andha simplify pannidalama eppadi add panuvinga real real add pannanum appo 5 minus 1 evlo 4 adutathu ரெண்டுல ஐ காமனாக இருக்குது அப்போ ப்ளஸ் ஐ தான் வழக்கமாக போட்டுக்கிடுவீங்க அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னா ப்ளஸ் ஒன் ஐ தான் டேரெக்டாக ப்ளஸ் ஒன் ஐ போட்டுங்க இது அடிஷன். அடுத்தது ரெண்டாவது நம்பர் பாருங்கள் இசட் மைனஸ் ஐடபிள்யூ இசட் மைனஸ் ஐடபிள்யூனா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ இசட்டுங்கிறத முதல்ல எழுதிக்கிடுவோம் இசட் எழுதியாச்சு அப்புறகு மைனஸ் ஐ இன்ட்டு டபிள்யூ மைனஸ் ஐ இன்ட்டு டபிள்யூ எழுதியாச்சு இப்போ மைனஸ் ஐயை வச்சு உள்ள மண்டே பண்ணிக்கிடுவோம் முதல்ல இருக்கிற ஃபைவ் மைனஸ் டூ இருக்கட்டும் அதில் சேஞ்ச் இல்லை அப்போ இந்த மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஒன் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஐ வரும். அடுத்தது மைனஸ் ஐ இன்ட்டு ப்ளஸ் த்ரீ ஐ வந்து மைனஸ் த்ரீ ஐ ஸ்கோர் வருமா இன்னும் வர வர இந்த ஐ ஸ்கோர் வரும்போதெல்லாம் மைனஸ் ஒன் டேரெக்டாக போடுவோம் அந்த கேர்ஃபுல்லாக கவனிச்சிடுங்க ஷார்ட்டாக பண்ணுவேன். இப்போ ஆட் பண்ணணும் ஆட் பண்ணும்போது ரியல் ரியல் ஆட் பண்ணணும் இது பாருங்கள் இது ரியல் இது ரியல் ஏன் இது த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் ஒருக்கா போட்டுக்கிடுவோம் பட் எல்லாம் அதே தான் இருக்குது அந்த ஐ ஸ்கொயருக்கு மட்டும் மைனஸ் ஒன் போட்டுக்கிறேன் அப்போ இது மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ வந்து ப்ளஸ் த்ரீ ஆயிரும் பாருங்கள் அப்போ ரியல் ஆட் பண்ணுங்கள் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ வந்து உங்களுக்கு எயிட் ஆகும். அடுத்தது மைனஸ் டூ ஐ ப்ளஸ் ஐ வந்து மைனஸ் ஐ ஆகும் ஏன்னா இது மைனஸ் டூ தான் கிரேட்டாக அந்த சைனை போடுங்க மைனஸ் சரி. அடுத்தது மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு டூ இசட் ப்ளஸ் த்ரீ டபிள்யூ அப்போ இதுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். முதல்ல டூ இசட் ப்ளஸ் த்ரீ டபிள்யூ அப்படின்னு சொன்னால் டூ இன் டூ இசட்டுக்கு வேல்யூ என்னென்னு தெரியும் உங்களுக்கு அதை எழுதிக்கிடுங்க டபிள்யூ என்னென்னு தெரியும் அதை எழுதிக்கிடுங்க எழுதியாச்சு. இப்போ ரெண்டையும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தா அப்போ டூ வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள் டூ ஃபைவ் சார் டென் டூ டூ சார் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஐ. அடுத்தது இங்கே த்ரீ வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ப்ளஸ் த்ரீ தான் இருக்குது த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ த்ரீ இன்ட்டு த்ரீ ஐ நைன் ஐ. இப்போ இதை ஆட் பண்ணும் எப்படி ஆட் பண்ணுவீங்க ரியல் ரியல் ஆட் பண்ணும் அப்போ டென் மைனஸ் த்ரீ வந்து செவன் ஆயிரும். அடுத்தது மைனஸ் ஃபோர் ப்ளஸ் நைன் ஐ வந்து ப்ளஸ் ஃபைவ் ஐ ஆயிரும் சரியா. அடுத்து வாங்க ஃபோர்த்து இசட் டபிள்யூ இப்போ மல்டிப்ளிகேஷன் கேர்ஃபுல்லாக பண்ணணும் எப்படி மட்டும் பாருங்கள் முதல்ல இசட் டபிள்யூ சீக்வல்னா இசட்டுக்கு ஒரு நம்பர் டபிள்யூக்கு ஒரு நம்பர் சரி. இப்போ மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் முதல்ல ரியல் ரியல் இமேஜினரி இமேஜினரி ஒரே மூச்சில் முடிச்சிட்டேன் அப்போ ஃபைவையும் மைனஸ் ஒன்னே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபைவ். அடுத்து இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் டூ ஐ ப்ளஸ் த்ரீ ஏன்னா மைனஸ் ப்ளஸ் வந்தால் மைனஸ் த்ரீ டூ சார் சிக்ஸ் ஐ ஸ்கொயர் அப்போ மைனஸ் சிக்ஸ் ஐ ஸ்கொயர். அப்புறம் என்ன சொன்னோம் ரியலையும் இமேஜினரி மல்டிப்ளை பண்ணணும் அப்போ அதில் ஒரு ஐ காமனாக வரும் இங்கேயும் கை ஐ காமன் அங்கேயும் ஐ காமன் ப்ளஸ் ஐ காமனாக போட்டுருங்க இப்போ ஃபைவ் த்ரீ சார். அடுத்து இங்கேயும் அதே மாதிரி மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்போ டூ இன்ட்டு ஒன் டூ மட்டும் போட்டால் போதும் ஏன்னா ஐயை நான் வெளியில் போட்டோம் ஏற்கனவே. இப்போ இந்த ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் ஒன் இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் வந்து ப்ளஸ் சிக்ஸ் ஆயிரும். இங்கே வாங்க ஃபிஃப்டீன் ப்ளஸ் டூ வந்து செவன்டீன் அப்போ ஐ இன்ட்டு செவன்டீன் போட்டுருங்க சார். இது ரெண்டையும் சொல்ல முடியலாம் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் வந்து என்ன வரும் ப்ளஸ் ஒன் வரும் இங்கே ஒரு செவன்ட்டி நைன் போட்டுங்க. இதுதான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷனாக இசடபிள்யூ பார்த்தாச்சு. இன்னும் அடுத்தது ஃபிஃப்த்து சப்டிவிஷன் இருக்குது ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள் ஃபிஃப்த் சப்டிவிஷனில் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டபிள்யூ இசட் ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர் ஆக இதை ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மொத்தமாக ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் காமிங்க. முதல்ல எப்படி பண்ணுறேன் முதல்ல இசட் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம் பாருங்கள் சொல்யூஷன் ஆரம்பிக்கிறேன். இசட் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் என்ன இசட்டை ஸ்கொயர் பண்ணணும் இசட் என்னது ஃபைவ் மைனஸ் டூ ஐ. இதை பார்த்தா எப்படி தோணுது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி தெரியுதா அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர் பாருங்க எழுதுறேன் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் சீக்வல் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ். அடுத்தது மைனஸ் டூ ஃபைவ் சார் டென் டென் டூ சார் டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஐ. அப்புறகு டூ ஸ்கொயர் ஃபோர் ஐ ஸ்கொயர் வேல்யூ ஒன் மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் டூ சாரி டூ ஸ்கொயர் ஃபோர் அப்போ மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் ஃபோர் டேரெக்டாக கூட போட்டுக்கலாம்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, இது 25, இது மைனஸ் 4. 25 மைனஸ் 24 எவ்வளவு? 21. அடுத்தது ஏன்னா இது வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ரியல் ரியல் ஆட் பண்ணோம், இமேஜினரி ஒன்று தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். சரியா? அடுத்தது இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இசட் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். இனிமேல் 2WZ கண்டுபிடிக்கணும். கடைசியில் மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம், 2WZ. அப்போ டபிள்யூங்கிறது என்னது, அதை முதல்ல எழுதிடுங்க. WZ நான் வந்து இசட்டை முதல்ல போட்டிருக்கேன். சரியா? 2ZW எது போட்டாலும் தப்பு இல்லை. அடுத்தது ஏன்னா நமக்கு 2AB, இந்த 2ABங்கிறதுல நான் அந்த ஃபார்முலா போடணுங்கிறதுக்காக அது மாதிரி அதில் வந்து இதை முதல்ல போட்டிருக்கேன், 2AB அப்படிங்கிறதுக்காக. சரியா? சரி பாருங்க, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இது ஃபஸ்ட்லேருந்து மல்டிப்ளை பண்ணாலும் தப்பு இல்லை. இப்போ 2 வெளியில் இருக்குது, அது இருக்கட்டும் அப்படியே. இதை மல்டிப்ளை பண்ணி எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரியல் ரியல், இமேஜினரி இமேஜினரி பண்ணணும். அப்போ 5 × −1 − 5 போடுவீங்க. இமேஜினரி இமேஜின் பண்ணுறோம்னா 2 × 3 = 6, ஆனால் மைனஸ் வருது, −6 ஐ ஸ்கொயர் போடணும். அடுத்தது ப்ளஸ் ஐ போடணும், அப்படிதானே? ப்ளஸ் ஐ போட்டுக்கிட்டு இந்த ரியலையும் இமேஜினரியும் பண்ணுங்க. அப்போ 5 × 3 = 15 வரும். அடுத்தது இமேஜினரியும் இங்கே ரியலையும், அப்போ மைனஸ்னு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 × 2 = 2 தான் வரும், +2 வரும். ஏச்சா இங்கே வெளியில் ஒரு 2 இருக்குது, இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 6i². ஐ ஸ்கொயருக்கு வெளியே எவ்வளோ தெரியும், −1. அப்போ −1 − −6 +6 ஆயிரும். அப்புறம் அதே மாதிரிங்க +i × 17. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இது வந்து சிம்பிளை பண்ணிக்கணும், ஒரு தடவை 2 × இது வந்து 1 + 79 வரும். அப்போ 2 × 1 எவ்வளவு, 2 × 17 = 34. ஆக இசட் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், 2WZ கண்டுபிடிச்சிட்டோம், இனிமேல் W² கண்டுபிடிக்கணும். W² அப்போ W என்னது, −1 + 3i. இது எப்படி ஸ்கொயர் பண்ணுறது, a + b² பண்ணணுமா, a² + 2ab + b². அப்போ ஏக்கு போல −1 போட்டுருங்க, அப்போ −1 a² +2 × ab, அப்போ 2ஏக்கு போல −1 b +b² 3i². இப்போ −1 ஸ்கொயர் இருந்தால் +1 தான். அடுத்தது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, 2 இருக்குது, −2 × 3 − 6i வரும். அடுத்து 3i² இருக்குது, 3 × 9, i² − 1, அப்போ 9 × −1 போட்டுடலாம். இப்போ ஆட் பண்ணணும், ரியல் ரியல் ஆட் பண்ணுங்கள். 1 − −9 ஆட் பண்ணால் −8 வரும். −6i ஒரே டைம் தான் இருக்குது, அதை அப்படி எழுதிக்கலாம். ஆக இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டிய இந்த மொத்த வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு வேலை 3 செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். இனிமே நான் மொத்தமாக்கணும், எப்படி மொத்தமாக்க போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் இசட்ஸ்கொயர், இசட்ஸ்கொயர் எங்கேருந்து கொண்டு வரேன் பாருங்கள், 21 − 20i. அப்புறம் 2WZ, அப்போ அதை எழுத போகிறேன் பாருங்கள், அது இங்கே இருக்குது. அடுத்த W² எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதையும் எழுதிக்கிடுவோம். இப்போ ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும், ரியலெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணணும், இமேஜினரிலாம் தனியாக ஆட் பண்ணணும். அப்போ ரியலெல்லாம் தனியாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு 21 இருக்குது, ஒரு 2 இருக்குது, ஒரு −8 இருக்குது. கரெக்டாக கவனிங்க, ஒரு 21, ஒரு 2, ஒரு −8, இந்த 3 ஆட் பண்ணுங்கள், 15 வரும். அதில் ஒரு ஐயெல்லாம் பாருங்கள், ஐயெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 டைம் வருது, அந்த 3 டைம் ஆட் பண்ணுங்கள், −20 + 34 ஒரு 14 வருமா, 14 − 6 வந்து 8, அப்போ 8i. இதுதான் 5th சப்டிவிஷன். அடுத்த 6th சப்டிவிஷன் பாருங்கள், 6th சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா Z + W தான் ஹோல் ஸ்கொயர் வருது. Z + W தான் ஹோல் ஸ்கொயர் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க, Z + W ரெண்டையும் முதல்ல ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்கொயர் போகணும். ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், இசட்டு அடுத்த W, ரெண்டையும் ஆட் பண்ணால் எப்படி ஆட் பண்ணுவீங்க, ரியல் ரியல் ஆட் பண்ணுவீங்க, அது இமேஜினரி இமேஜினரி ஆட் பண்ணுவீங்க. அப்புறம் இதோடைய ஸ்கொயர் பண்ணால் a + b² பண்ணலாம்னா a² + 2ab + b², அப்போ i². இப்போ 4² வந்து உங்களுக்கு தெரியும், 16, அப்போ 2 × 4 = 8, அப்போ 8i, i² வேல்யூ தெரியும், −1. இப்போ சொல்லுவீங்க, இப்போ ரியல் ரெண்டு ஆட் பண்ணுங்கள், 16 −1 தான் ரியல், அப்போ 16 − 1 வந்து 15 வரும், +8i. ஆக 2.2 ஃபஸ்ட் க்வெஸ்சன் ஓவர் ஆகிட்டு. இப்போ இன்னொன்று ஒரு செகண்ட் இருக்குது, இந்த செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், செகண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம்.
என்ன சொல்லியிருக்கு, given that the complex number is z, 2 plus 3i, represent this number in organ diagram, x-axis, y-axis-ல புரியுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் எப்படி குறிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை வந்து 3 மார்க் க்வெஸ்சன்லேயே கேட்கலாம், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. முதல்ல உங்களுக்கு இசட் கொடுத்துருக்குறாங்க, இசட்டோட வேல்யூ எவ்வளவு, 2 + 3i, ஆர்கன் வரைபடத்தில் குறிக்கவும். அப்போ இசட் 2 + 3i, அப்போ நான் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது இசட் அங்கே இருக்கு, இருக்கட்டும், ஐஇசட் கண்டுபிடிக்கணும், இசட் ப்ளஸ் ஐஇசட் கண்டுபிடிக்கணும். பாருங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறேன், சொல்யூஷன் முதல்ல எழுதி வச்சுக்கிறோம், பாயிண்ட் எழுதி வச்சுட்டு கிராஃபில் குறிக்கணும் சொல்யூஷன். முதல்ல இசட், இசட்டுங்கிறது 2 + 3i, அதை அப்படியே எழுதிக்கிட்டேன், நான் இதை நம்ம குறிக்கணும் இல்லை, அப்படி இருக்கட்டும், 2, 3 குறிக்கணும் கிராஃபில், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து ஐஇசட், ரெண்டாவது ஐஇசட், ஐஇசட் இஸ் ஈக்குவல் என்னது, ஐ இன்ட்டு இந்த நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ 2 × i உங்களுக்கு தெரியும், 2i, 3 × i வந்து 3i², ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ -1, அப்போ 2i, அப்போ இதில் வந்து ரியல் பார்ட்டை முதல்ல போடுங்க, இதாக -3 முதல்ல போடுவோம், 2i ரெண்டாவது போடுவோம். ஆக நான் ரெண்டாவது பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டேன், ஐஇசட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த மூணாவது பாருங்கள், இசட் ப்ளஸ் ஐஇசட் வேணும். அப்போ இசட் ப்ளஸ் ஐஇசட் வேணும்னா, இசட் நம்மகிட்ட இருக்குது, 2 + 3i இருக்குது, இசட் ஐஇசட்டுங்கிறது நம்மகிட்ட இருக்குது, என்ன இருக்குது, ஐஇசட். அப்போ ஐஇசட்டையும் டேரெக்டாக எழுதிட்டேன், இசட்டும் எழுதிட்டேன், ஐஇசட் எழுதிட்டு, நம்மகிட்ட இருக்கிறனால எழுதிட்டேன். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், ரியலை ரியல் ஆட் பண்ணுவோம், இமேஜினே இமேஜினே ஆட் பண்ணுவோம். அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -1 + 5i வருமா. இப்போ இதை கிராஃபில் குறிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். முதல்ல கிராஃப், அப்போ இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த எக்ஸ் ஆக்சிஸை ரியல் ஆக்சிஸ்ன்னு சொல்லணும், ஒய் ஆக்சிஸை இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு சொல்லணும். இது கற்பனை அச்சு, மெய் அச்சு, இது கற்பனை அச்சு, எக்ஸ் அச்சு வந்து மெய் அச்சு, ஒய் அச்சு வந்து கற்பனை அச்சு. பாருங்கள் முதல் பாயிண்ட்டு 2 + 3i, அப்போ 2 + 3i-னா எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 3 குறிச்சிருக்கணும், கரெக்டாக குறிச்சிருக்கா பாருங்கள், எக்ஸில் 2 ஒய்யில் 3 2 3. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு என்னது, -3 + 2, அப்போ எக்ஸில் -3 இங்கே இருக்குது, -3 அடுத்த 2, அதான் இந்த பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்டையும் இங்கே குறிச்சிருவோம், இது ஐஇசெட். மூணாவது பாயிண்ட் பாருங்கள், மூணாவது பாயிண்ட் என்னது, -1 + 5i, அதையும் குறிச்சிருங்க, -1 + 5i. அப்போ -1, 5 போட்டால் போதும், எக்ஸில் -1 ஒய்யில் 5, இதுதான் ஆர்கன் டயகிராமில் நம்ம குறிக்கிற மெத்தட், ஆர்கன் டயகிராமில் குறிச்சாச்சு. அப்போ இன்னொரு க்வெஸ்சன் இருக்குது அதே மாதிரி, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், இசட் -iz அண்ட் இசட் -iz. அப்போ அதே மாதிரி ஆரம்பிக்கிறேன், முதல்ல இசட் எழுதியாச்சு, -iz, அவங்க வெறும் ஐஇசட், இங்கே -iz, அப்போ -i போட்டு இசட்டை உள்ளே போடணும். இப்போ -i × 2-னா -2i, சரியா, -2i, -3 × i², i² வேல்யூ தெரியும் உங்களுக்கு, -1, அப்போ அந்த -1 - 3-னா +3 ஆயிரும். பாருங்க அந்த +3-ஐ ஃப்ரெண்ட்லையும் -2-ஐயும் பின்னாலையும் போட்டுக்கிடுவோம். அடுத்தது இசட்டையும் -iz-ஐயும் என்ன செய்யணுமா, மைனஸ் பண்ணணும். நான் அதுக்காக என்ன பண்ணினா இப்படி எழுதிக்கிறேன், இசட் ப்ளஸ் ஐஇசட்டுக்கு மைனஸ் போட்டாச்சு. அப்போது ரெண்டையும் இப்படி எழுதிக்கிறோம், -iz வர்றதுனால நான் அதை ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன். அப்போ 3 - 2i, நீங்கள் ஐஇசட் யூஸ் பண்ணுறதுனால இதை போட்டுட்டு ஃப்ரெண்டில் மைனஸ் போடணும், மைனஸ் போடணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் சைன் மாறிடும், சரியா. இது நான் எப்படி பண்ணாமல் போடுங்க அவங்க வசதிக்கத்தால். இப்போ ரியல் பார்ட் பாருங்கள், 2 + 3 வந்து உங்களுக்கு 5, அடுத்து 3i - 2i வந்து i. இதுக்கு உடனே கிராஃப் வரையணும், கிராஃப் வரையும் போது அதே மாதிரி பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன குறிப்பீங்க, மெய் அச்சு, ஒய் ஆக்சிஸ்க்கு கற்பனை அச்சு, கற்பனை அச்சு, மெய் அச்சு. முதல்ல பாயிண்ட் குறிப்போம், முதல் பாயிண்ட் 2, 3, அப்போ இது இவ்வளோ தான், 2, 3 குறிக்கிறேன், எக்ஸ் ஆக்சில் 2 ஒய்யில் 3, பாருங்கள் எக்ஸில் 2 இங்கே இருக்குது, ஒய்யில் 3 இங்கே இருக்குது, அப்போ 2, 3 அங்கே குறிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது என்னது, -3 - 2i, அப்போ எக்ஸில் 3 ஒய்யில் -2 இங்கே இருக்குது, அவ்வளோதான், 3, -2. அடுத்தது 5, 1, எக்ஸில் 5 ஒய்யில் 1, அப்போ அந்த பாயிண்ட்டுங்க இருக்குது. எவ்வளோத்தையும் எப்படி குறிச்சிட்டிங்கன்னா, இதுதான் ஆர்கன் டைமில் நம்ம குறிக்கிறது, ஆர்கன் தளத்தில் குறிக்கும் வரைமுறை மெத்தேடு, சரியா. ரெண்டாவது க்வெஸ்சன் முடிஞ்சது. இப்போ அடுத்த மூணாவது க்வெஸ்சனை வந்து மாடல் இல்லாமல் அங்கே இருக்குதுன்னு சொன்னேன், இப்போ அந்த க்வெஸ்சனை கொஞ்சம் வேகமாகவே சொல்லிடுறேன் பாருங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 2.2, க்வெஸ்சன் நம்பர் 3.
find the value of the real numbers x and y. X and y in kandupidi eppadi if the complex numbers are equal. In the karpana in the kalapengal irandum samam ena eduthukolga. Appa eppadi eduthiruvinga paarenga. Rendu samam eduthukittingna first complex number equal to second complex number nu solliruk. Rendu equal nu direct ave eduthiten. Ippa idha vandu multiply panniduvom. Eppadi multiply panninga the bracket remove pananum. Appa 3 into x 3x i into x minus ix 2 into y minus 2y minus iy இந்த மெத்தட் உங்களுக்கு புரியலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் போங்க அங்கே ரொம்ப நீட்டாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருப்பேன் நீங்கள் அதனால் அங்கே போய் பார்த்துக்கலாம் இதை வந்து எழுதி பார்க்குறக்காக அதனால டேரெக்ட் எழுதிட்டேன் இங்கே 2x அப்படி இருக்கட்டும் y வச்சு மட்டும் பண்ணுங்க மைனஸ் ஒய் ப்ளஸ் 2yi இங்கே 3 ப்ளஸ் 2y தனியாக தான் இருக்குது அப்படி எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் ரியல் எல்லாம் ஒன்றா சேர்ப்போம் இங்கே வந்து இது ரியல் இந்த ஃபைவ் ரியல் இந்த லெஃப்டில் இருக்கிற ரியல் எல்லாம் இமேஜினரிலாம் ஒன்றா சேர்ப்போம் ரைட்டில் இருக்கிற ரியல் எல்லாம் ஒன்றா சேர்ப்போம் அப்போ பாருங்கள் இங்கே ஒரு 3x ஒரு மைனஸ் 2y ஒரு ப்ளஸ் 5 அதுமாதிரி ஐயை காமன் எடுத்துறேன் இங்கே ஒரு ஐ இருக்குது இங்கே ஒரு ஐ இருக்குது இங்கே ஒரு ஐ மொத்தம் மூணு டைம் இருக்குது ஐக்கும் அப்போ இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் இங்கே ஒரு என்ன ப்ளஸ் ஐ உள்ளே எடுத்ததுனால மைனஸ் எக்ஸ் போடணும் ஞாபகம் வச்சுடுங்க ப்ளஸ் ஐ வெளியில் எடுத்திருக்கேன் அப்போது ப்ளஸ் ஒய் இங்கே ஒரு ப்ளஸ் 2 நம்ம இங்கே ரியல் பார்ட் பாருங்கள் இங்கே ரியல் பார்ட் 3 இருக்கு பாருங்கள் 2x மைனஸ் ஒய் ஒரு 3 இதெல்லாம் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பாருங்கள் ரெண்டு டேம் தான் இருக்குது ஒரு ஐ தான் காமன் ப்ளஸ் ஐ உள்ளே வெளியில் எடுத்திருக்கேன் அப்போ 2y ப்ளஸ் 2னு எழுதிக்கிடுவீங்க இல்லையாச்சா இப்போ ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஏன்னா ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்கல்ல அப்போ ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் முதல்ல ரியல் பார்ட் ஈக்குவேட் பண்ணுறேன் அப்போ இந்த ரெட் கலர் இந்த ரெட் கலருக்கு ஈக்குவல் அது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணியாச்சு 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவேட் பண்ணிட்டேன் இந்த 2x லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க 3x மைனஸ் 2x அப்படி எல்லாத்தையும் லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடும் இதெல்லாம் லெஃப்ட் சைடு இந்த நம்பரை மட்டும் ரைட் சைட் கொண்டு போயிருக்கேன் இப்போ 3x மைனஸ் 2x நான் எக்ஸ்னு வரும் மைனஸ் 2y மைனஸ் ஒய் வரும் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ப்ளஸ் 3னா மைனஸ் 2 வரும் ஈக்குவேஷன் ஒரு 1னு சொல்லிடுவோம் அடுத்தது ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் பண்ணோம் இனிமேல் ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட் பண்ண போகிறோம் மெய் கற்பனை பகுதியை சமப்படுத்த பாருங்கள் ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட் இமேஜினரி பார்ட் என்ன இருக்குது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 அதேமாதிரி இங்கே 2y ப்ளஸ் 2 இதையும் இந்த ஒய் டேம் லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருங்க கேன்சலே ஆகிருது அதனால் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் மைனஸ் எக்ஸ் இது ரெண்டையும் சொல்லணும் மைனஸ் ஒய் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆகிரும் அதனால் 0 போட்டுடலாம் இது ஈக்குவேஷன் பட் 2 இப்போ 1 into 2 சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் முதல் எழுதிக்கிறேன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டாக எழுதிக்கிறேன் இப்போ நான் எதை கேன்சல் பண்ணலாம் எக்ஸை கேன்சல் பண்ணலாம் இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் சைன் டிஃப்ரெண்ட் சைனாக என்ன செஞ்சால் போதும் ஆட் பண்ணால் கேன்சல் ஆகும் அப்போ இது கேன்சல் பண்ணணும்னா அதை ஆட் பண்ணுங்கள் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்போ ஒய் வச்சு அப்போ மைனஸ் 2 வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 வரும் பாருங்கள் சரி இப்போ இந்த ஒய் ஈக்குவல் டு 1 கொண்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுவோம் அப்போ ஈக்குவேஷன் 1 கொண்டு போட்டிங்கன்னு வைங்களேன் அப்போது எக்ஸ் மைனஸ் 1 இப்படி வருமா பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 1 போடுறேன் ஈக்குவல் டு மைனஸ் 2 இந்த மைனஸ் 1 அங்கே போனால் ப்ளஸ் 1 ஆயிரும் இப்போ இதோடைய வேல்யூ எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1 அப்போ எக்ஸுக்கு வேல்யூ மைனஸ் 1 ஒய்க்கு வேல்யூ 1 இதுதான் உங்களுக்கு சொல்யூஷன் சரியா எக்ஸசைஸ் நம்பர் 2.2 முடிஞ்சது இனிமேல் நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் 2.2 வரைக்கும் முடிச்சிருக்கோம் எக்ஸசைஸ் 2.2 அடுத்தது பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதை கொஞ்சம் பார்க்கணும் இதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம் இப்பவுமே நேரம் முடிகிற நேரம் ஆயிடுச்சு நல்லா அடுத்த கிளாஸ் பார்ப்போம் இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க இது போக ஃபஸ்ட் சாப்டர் கொஞ்சம் முடிச்சிருக்கிறதுனால அதை ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு எக்ஸசைஸாக டெஸ்ட் கொடுக்கலாமான்னு பார்க்குறேன் அல்லது நீங்களே எழுதி பாருங்கள் ரெண்டு ரெண்டு எக்ஸசைஸாக எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு என்கிட்ட நினச்சிங்க அந்த ஏதாவது பிரச்சனைக்குள்ள கொஸ்டினாக இருந்தால் சொல்லுங்கள் அதை நம்ம பார்த்துக்கலாம் உங்களை தனியாக நான் நினச்சிடறேன் வாட்ஸ்அப்பில் வரும்போது நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கிளியர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நீங்கள் எந்த டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் உங்களை கூப்பிட்டு செஞ்சிடறேன் சொல்லி கொடுத்துறேன் அதில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இப்போ உங்களுக்கு எல்லாமே தரவாக இருக்கணும் எல்லா ஐடியாவும் அதில் சொல்லி கொடுத்துட்டேன் அதே மாதிரி இப்போ செகண்ட் சாப்டரில் பேசிக்காக வரும்போதுனால அவ்வளோத்தையும் பார்த்துட்ருக்கோம் கொஞ்சம் போக போக சில கொஸ்டின் செய்ய முடியும்னு தெரிஞ்சதுன்னா நான் நிஞ்சவன் ஸ்கிப் பண்ணி போவேன் அதில் இதற்குள்ளே நல்லா தரவு பண்ணிடுங்க ஒரு ப்ராப்ளம் கூட நீங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது எல்லா சமயம் செஞ்சு பார்த்துருங்க அப்போ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா Okay, thank you.